அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் தரமாறிக்கான தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் எனும் பாடத்திற்கு அமைவாக நெறிமுறையும் பாய்ச்சிற்கோட்டு படங்களும் எனும் பாடலகினை கேட்க உள்ளோம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், Today we are going to study an ICT lesson for grade 6 students. Our unit is algorithm and flow charts. அன்பின் மாணவர்களே, இன்று எமது பாடத்தினை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இப்பாடத்திற்கு உரித்தான தேர்ச்சி மட்டம் அவ்வாறு கெட்ட பெயர்களினை சற்று ஆராய்வோம். Before go to our today's lesson, let's we see competency level and today's lesson learning outcome. அவ்வகையில் தேர்ச்சி 5 வழிமுறைகளின் எண்ணக்கருவை பாராட்டுவர் மற்றும் எளிதான செய்நிரல்களை விருத்தி செய்வார். Competency 5 appreciate the concept of algorithms and develops simple programs. அவ்வாறு தேர்ச்சி மட்டம் 5.2 ஒரு செயற்பாட்டிற்கு உரிய பாய்ச்சிற்கோட்டு வரைபடத்தை வரைவார். Competency level 5.2 draws flow charts to explain a process. அவ்வாறு இன்றைய பாடத்திற்கு அமைவான கெட்டட் பெயராவது செயல் ஒன்றை பாய்ச்சிற்கோட்டு படத்தை கொண்டு வகை குறிப்பார் என்பதே ஆகும். Today's learning outcome represents a process with a flow chart. அவ்வகையில் தற்போது நாம் இன்றைய எமது பாட தலைப்பினுள் உள்நுழையலாம் என கருதுகின்றேன். இன்றைய பாட தலைப்பு பாய்ச்சிற்கோட்டு படம், ஃப்ளோ சார்ட். அன்பார்ந்த மாணவர்களே, உண்மையாக பாய்ச்சிற்கோட்டு படம் என்றால் என்ன என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு முன்பதாக மேலே நாம் கற்ற பாடங்களின் ஒரு சுருக்கத்தினை உங்களுக்கு குறிப்பிடலாம் என கருதுகின்றேன். நாம் முன்னைய பாடங்களில் உண்மையாக ஒரு பிரசன தீர்வின் போது முக்கியமாக 3 விடயங்களை எமக்கு எடுத்து நோக்கலாம் என ஆராய்ந்திருந்தோம். அதாவது, எந்த ஒரு பிரசனத்திலும் உள்ளீடு செயல்முறை அவ்வாறு வறுமிளைவுகள் காணப்படலாம் என நாம் ஆராய்ந்திருந்தோம். அவ்வாறு ஒரு பிரசன தீர்வின் போது எம்மால் கையாளப்படுகின்ற செயல்முறைகள் அல்லது படிமுறைகளை ஒழுங்கு முறையில் குறிப்பிடுதலினை நாம் நெறிமுறை என அழைத்தோம். நியமமுறை கமைவாக ஒரு நெறிமுறையினை குறிப்பிடுகின்ற போது என்னென்ன அம்சங்கள் எம்மால் கையாளப்பட வேண்டும் என்பது தொடர்பிலும் ஆராய்ந்திருந்தோம். உண்மையாக யாதாயினும் ஒரு நெறிமுறை ஒன்றினை எமக்கு இரு வேறு வழிகளில் பிரதிநிதித்துவம் செய்ய முடியும். அதாவது, ஒரு நெறிமுறையினை எழுத்து வடிவில் நாம் முன்வைக்கின்ற போது அது போலி குறிமுறையாகவும், அதாவது சூடோ கோட் எனவும், அவ்வாறு யாதாயினும் ஒரு நெறிமுறையை உரு வடிவத்தில் அல்லது வரைபட ரீதியாக முன்வைக்கின்ற போது அல்லது பிரதிநிதித்துவம் செய்கின்ற போது அவற்றினையே நாம் பொதுவாக பாய்ச்சற்கோட்டு படம் என்கின்றோம். அவ்வகையில் உண்மையாக பாய்ச்சற்கோட்டு படம் என்றால் என்ன என்பது தொடர்பில் தற்போது ஆராய்வோம். Let's we see what is a flow chart. நெறிமுறையில் உள்ள படிமுறைகளை உரு வடிவில் சமர்ப்பிப்பதே பாய்ச்சிற்கோட்டு படம் என்பதாகும் என சுருக்கமாக குறிப்பிட முடியும். A flow chart is a graphical representation of the algorithmic steps. அடுத்து நாம் பாய்ச்சிற்கோட்டு படம் ஒன்றை வரைதலின் போது நாம் கட்டாயம் கையாள வேண்டிய அல்லது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளினை தற்போது ஆராய்வோம். Drawing flow chart. பாய்ச்சிற்கோட்டு படம் ஒன்றை வரையும் போது படிமுறைகள் அனைத்தும் ஒழுங்கு முறைப்படி அதன் உருவினுள் எழுதுதல் வேண்டும். அவ்வாறே இங்கும் ஒவ்வொரு பாய்ச்சிற்கோட்டு படத்திற்கும் ஆரம்பமும் முடிவும் காணப்படல் வேண்டும். மாணவர்களே,
முன்னைய பாடங்களில் நாம் இதே விடயங்களினை கற்றிருந்தோம். அதாவது நெறிமுறை ஒன்றை நாம் நியமமுறை கமைவாக எழுதுகின்ற பட்சத்திலும் அங்கும் கட்டாயமாக அதன் படிமுறைகள் ஒழுங்கு முறையில் அமைந்திருத்தல் வேண்டும் என்பது தொடர்பில் ஆராய்ந்திருந்தோம். அவ்வாறே அங்கும் ஆரம்பமும் முடிவும் என்ற இரு முக்கியமான விடயங்களை குறிப்பிடுதல் கட்டாயமாகும் எனவும் கற்றிருந்தோம். அதே போன்றுதான் பாட்சித் கோட்டு படம் ஒன்றை குறிப்பிடுகின்ற போதும் அதன் படிமுறைகளுக்கு மேலதிகமாக ஆரம்பம் மற்றும் முடிவு என்ற அம்சங்கள் அதன் உருவினுள் நியம முறைக்கு அமைந்த உருவினுள் குறிப்பிடப்படுதல் வேண்டும் என்ற ஒரு விடயத்தினை மாணவர்களாகிய நீங்கள் உங்கள் மனதில் நிலை நிறுத்திக் கொள்ளுமாறு முதலாவதாக வேண்டிக் கொள்கின்றேன். It is important to write the steps sequentially in a flowchart. Every flowchart must have a start and an end. தற்போது நாம் மேலே குறிப்பிட்டதற்கிணங்கு பாய்ச்சிட் கோட்டு படத்துக்கே உரித்தான குறியீடுகளினை தற்போது ஆராய்வோம். Let's we see flowchart symbols. மேலே குறிப்பிட்டதற்கிணங்கு ஒவ்வொரு பாய்ச்சிட் கோட்டு படத்திற்கும் கட்டாயம் ஆரம்பம் முடிவு இருத்தல் வேண்டும் என்பது தொடர்பில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவ்வகையில் முதல் அம்சமாக ஆரம்பம் மற்றும் முடிவு ஆகிய இரண்டிற்கும் பொதுவாக ஒரு பாய்ச்சிட் கோட்டுப்பட குறியீடினையே நாம் பயன்படுத்துகின்றோம். அதாவது நீள்வட்டம், நாம் ஆங்கிலத்தில் ஓவல் ஷேப் என குறிப்பிடுகின்றோம். இந்த குறியீட்டினுள்ளேயே எமது எழுத்துக்களினை நாம் குறிப்பிடுதல் வேண்டும். அதாவது உள்ளீடு வெளியீடு எனும் பதங்களினை இக்குறியீட்டின் உள்ளேயே நாம் குறிப்பிடுதல் இங்கு கட்டாயமாக காணப்படுகின்றது. அடுத்த அம்சம் உள்ளீடு அல்லது வெளியீடு, இன்புட் ஆர் அவுட்புட் ஆகிய இரு வேறு வகையிலான பாய்ச்சிட் கோட்டுப்பட அம்சங்களிற்கும் நாம் இவ்வாறான ஒரு இணைகரத்தினையே பயன்படுத்த வேண்டியுள்ளது. அடுத்ததாக செயன்முறை, ப்ராசஸ். உங்களுக்கு தெரியும், ஒரு பிரச்சின தீர்வொன்றை ஒரு பிரச்சினம் ஒன்றை நாம் நோக்குகின்ற போது அங்கு தீர்த்தல் செயல்முறையில் பல்வேறுபட்ட செயல்முறைகள் காணப்படலாம். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட படிமுறைகள் அங்கு வரலாம். ஆகவே இங்கு அவ் செயல்முறைகளினை நாம் இவ்வாறான ஒரு செவ்வக உருவத்திலான குறியீட்டின் உள்ளேயே குறிப்பிடுதல் கட்டாயமானதாக காணப்படுகின்றது. இன்னொரு விடயத்தினை நாம் இங்கு ஞாபகத்தில் வைத்திருத்தல் வேண்டும். அதாவது செயல்முறைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்ற பட்சத்தில் அவ் செயல்முறைகளை தனித்தனியே ஒன்றொன்றாகவோ அல்லது எல்லா செயல்முறைகளையும் மொத்தமாகவோ எமக்கு இப்பாய்ச்சிட் கோட்டுப்பட குறியீட்டினுள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும் எனும் ஒரு அம்சத்தினையும் நீங்கள் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுதல் வேண்டும். அடுத்ததாக தீர்மானம், டிசிஷன். இந்த பாய்ச்சிட் கோட்டுப்பட குறியீடு எமது தரம் ஆறுக்குரிய பாடத்திட்டத்தில் நாம் கற்பதில்லை. மாறாக எமது மேலதிக வகுப்புகளில் தரம் 7-8 போன்ற வகுப்புகளுக்கு நீங்கள் செல்கின்ற போது இதனை கற்றுக்கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அடுத்ததாக பாய்ச்சிட் கோடு, ஃப்ளோ லைன்ஸ். உங்களுக்கு தெரியும், பாய்ச்சிட் கோட்டு படம் ஒன்றை நாம் வரைகின்ற போது அதாவது நியம முறைக்கு அமைய நாம் வரைகின்ற சந்தர்ப்பத்தில் அங்கு தரவு பாய்வுகள் இடம்பெறலாம். இவ்வாறான தரவு பாய்வுகளை இவ்வாறு வித்தியாசமான 4 தரவு பாய்வு கோடுகளின் ஊடாக அவற்றினை எமக்கு குறிப்பிட்டு விளக்க முடியும் எனும் ஒரு அம்சத்தினையும் மாணவர்களாகிய நீங்கள் முதலாவதாக மனதில் ஞாபகத்தில் வைத்திருங்கள். தற்போது நாம் மேலே அவதானித்த பாய்ச்சிட் கோட்டுப்பட குறியீடுகளின் பயன்பாடுகளினை விரிவாக ஆராய்வோம். Let's we see the usages of flowchart symbols. மேலே நாம் அவதானித்ததற்கிணங்கு முதல் அம்சமாக ஆரம்பம் அல்லது முடிவு. உங்களுக்கு தெரியும், இவ் ஆரம்பம் அல்லது முடிவு என்ற இருவேறு அமைப்பிற்கும் நாம் பொதுவாக ஒரு குறியீட்டினையே பயன்படுத்துகின்றோம். அதாவது நீள்வட்டம் என குறிப்பிடக்கூடிய இந்த ஓவல் ஷேப்பினுள்ளேயே ஆரம்பம் மற்றும் முடிவு ஆகிய இருவேறு வகையிலான பாய்ச்சிட் கோட்டுப்பட எழுத்துக்களையும் இங்கு
குறிப்பிடுதல் கட்டாயமாக காணப்படுகின்றது. அவ்வகையில் ஆரம்பம் முடிவு ஆகியவற்றை குறிப்பதற்கென இது பயன்படுகின்றது. இட் இஸ் யூஸ் டு இண்டிகேட் தி ஸ்டார்ட் அண்ட் தி எண்ட். அடுத்து உள்ளீடு அல்லது வெளியீடு. இவ்வாறான ஒரு இணைகரத்தின் உள்ளேயே நாம் உள்ளீட்டினையும் அவ்வாறே வெளியீட்டினையும் இங்கு குறிப்பிடுதல் கட்டாயமானதாக காணப்படுகின்றது. உள்ளீடு வரும் இடைவு ஆகியவற்றை காட்டுவதற்கு இது பயன்படுகின்றது. இட் இஸ் யூஸ் டு இண்டிகேட் தி இன்புட் அண்ட் தி அவுட்புட். அடுத்ததாக செயல்முறை. உங்களுக்கு தெரியும் செயல்முறை எனும் இந்த ப்ரொசஸினை அல்லது படிமுறைகளினை நாம் இவ்வாறான ஒரு செவ்வக வடிவத்திலான உரு ஒன்றினுள்ளேயே காட்சிப்படுத்த வேண்டியுள்ளது. செயல்முறைகளை காட்டுவதற்கு இது பயன்படுகின்றது. இட் இஸ் யூஸ் டு ஷோ அன் ஆக்ஷன் ஆர் அ ப்ரொசஸ். அடுத்ததாக தீர்மானம் டிசிஷன். இது நான் மேலே குறிப்பிடப்பட்டிருந்தேன் உங்களுக்காக. இவ்வாறான சந்தர்ப்பங்கள் எமது தரம் ஆறுக்குரிய பாடத்தில் காணப்படுவதில்லை, மாறாக மேலதிக வகுப்புகளில் நீங்கள் இது தொடர்பில் கற்றுக்கொள்ளலாம். உண்மையாக இதற்கான ஒரு உதாரணத்தினை உங்களுக்கு குறிப்பிடுவது சிறந்ததாக கருதுகின்றேன். உதாரணமாக எமது தவணை பரீட்சைகளில் தரப்படுகின்ற பெறுபேற்ற அறிக்கையினை நாம் நோக்குகின்ற போது அதில் சில நேரங்களில் வகுப்பேற்றம் செய்வதற்காக, அதாவது தரமாறிலிருந்து தரமேலிற்கு வகுப்பேற்றம் செய்வதற்காக சில பாடசாலைகளில் சில வழிமுறைகளை கையாளலாம். அதாவது குறித்த மாணவன் ஒருவரது மொத்த புள்ளியை அடிப்படையாக கொண்டு அல்லது அவரது சராசரி புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு அவரை வகுப்பேற்றம் செய்வதா இல்லையா என்பது தொடர்பில் ஆராயப்படலாம். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இரு பெறுபேறுகளினை அவர்கள் கையாள வேண்டுமையினின் இதற்காக தீர்மானம் ஒன்றை மேற்கொள்வதற்காக இவ்வாறான அமைப்புகளை பயன்படுத்தலாம். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் சந்தர்ப்பம் அல்லது அந்நிபந்தனை திருப்திப்படுத்தப்படுகின்ற போது ஆம் எனவும், அந்நிபந்தனை திருப்திப்படாத சந்தர்ப்பத்தில் இல்லை எனவும் குறிப்பிடுவதற்கு இவ்வாறான பாய்ச்சற்கோட்டு படங்களை எம்மால் கையாள முடியும் என்பதனை மாணவர்களாகிய நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருங்கள். தீர்மானம் மேற்கொள்ளும் சந்தர்ப்பங்களுக்கென பயன்படுகின்றது. இட் இஸ் யூஸ் டு இண்டிகேட் அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். அடுத்ததாக தரவு பாய்வு கோடுகள். தரவு பாய்ச்சலின் திசை வகை குறிக்கப்படும். இட் இஸ் யூஸ் டு இண்டிகேட் தி டிரெக்ஷன் ஆஃப் டேட்டா ஃப்ளோ. மேலே நான் குறிப்பிட்டதற்கு இணங்கவும் தீர்மானத்திலும் நீங்கள் அவதானித்திருக்கலாம். வலப்பக்கமான தரவு பாய்வு, அதே போன்று கீழ் நோக்கிய தரவு பாய்வு போன்ற தரவு பாய்வுகளை பயன்படுத்துவதற்காக இத்தரவு பாய்வு கோடுகள் பயன்படுத்தப்படுகின்றது எனலாம். மாணவர்களே, தற்போது நாம் மேலே கடந்த பாடங்களிலே கற்ற அதே நெறிமுறைகளினை அல்லது அதே பிரச்சனைகளை இங்கு எவ்வாறு ஒரு பாய்ச்சற்கோட்டு படத்தில் பிரதிநிதித்துவம் செய்யலாம் என்பது தொடர்பில் ஆராய்வோம். அவ்வகையில் உதாரணம் ஒன்று, எக்ஸாம்பிள் ஒன், பல சலாது தயாரிப்பதற்கான பாய்ச்சற்கோட்டு படம். ஃப்ளோசார்ட் ஃபார் மேக்கிங் எ ஃப்ரூட் சலட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இவ்வாறான சந்தர்ப்பங்களினை நெறிமுறைக்கும் அவ்வாறே உள்ளீடு செயல்முறை வெளியீட்டினை வகை குறிப்பதற்கு இதனை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தேன். தற்போது இவற்றினை நாம் எவ்வாறு ஒரு பாய்ச்சற்கோட்டு படத்தில் நெறிமுறைக்கு அமைய, அதாவது நியம முறைக்கு அமைவாக எவ்வாறு குறிப்பிட்டு விளக்கலாம் என்பது தொடர்பில் ஆராய்வோம். அவ்வகையில் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் எந்த ஒரு பாய்ச்சற்கோட்டு படத்தினை நாம் நோக்குகின்ற போதும் அங்கு ஆரம்பம் மற்றும் முடிவு குறிப்பிடப்பட்டிருத்தல் வேண்டும். அதற்கிணங்க முதல் அம்சமாக
நீள் வட்டத்தினுள் ஆரம்பம் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து சில பல வகைகளையும் சீனியையும் இங்கு உள்ளீடாக இவ்வாறான ஒரு இணைகரத்தினுள் எமக்கு குறிப்பிட்டு நோக்க முடியும். அவ்வாறு இங்குள்ள செயல்முறைகளாக பழங்களை நன்றாக கழுவுதல், பழங்களை சிறு சிறு துண்டுகளாக வெட்டுதல், பல துண்டுகளை பாத்திரத்தில் இடல், சிறிதளவு சீனி சேர்த்து கலத்தல், பல சலாதினை சிறிதளவு சீனியை சேர்த்து கலத்தல் போன்ற அம்சங்களினை இங்கு குறிப்பிட்டு நோக்க முடியும். அவ்வாறு இறுதியாக பல சலாதினை பெறுதலினை எமக்கு இங்கு பெறுபேராக அல்லது வெளியீடாக காட்சிப்படுத்த முடியும். இன்னும் ஒரு விடயத்தினை மாணவர்களை நீங்கள் இங்கு ஞாபகத்தில் வைத்திருத்தல் வேண்டும். அதாவது இங்கு ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்முறைகள் காணப்படுவதனால் அவற்றை இங்கே உங்களுக்காக தனித்தனியே செயல்முறை குறிய பாய்ச்சல் கோட்டுப்பட குறியீட்டினுள் குறிப்பிட்டுள்ளேன். அதற்கு மாற்றமாக இவை அனைத்தையும் ஒரே பாய்ச்சல் கோட்டுப்பட குறியீட்டினுள்ளும் எமக்கு குறிப்பிட்டு நோக்க முடியும் என்ற ஒரு அம்சத்தையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருங்கள். அடுத்து நாம் உதாரணம் இரண்டை நோக்கி நகர்வோம். உதாரணம் இரண்டு, செவ்வகத்தின் பரப்பளவை தூண்டுவதற்கான பாய்ச்சல் கோட்டு படம். எக்ஸாம்பிள் டூ, ஃப்ளோ சார்ட் ஃபார் ஃபைண்டிங் தி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். மாணவர்களே, இது தொடர்பாக நெறிமுறைகளினை நாம் கடந்த பாடங்களில் கற்றிருந்தோம், விரிவாக அவை தொடர்பில் ஆராய்ந்திருந்தோம். தற்போது நாம் இதனை எவ்வாறு ஒரு பாய்ச்சல் கோட்டு படத்தில் ஒரு நியம முறைக்கு அமைய குறிப்பிட்டு நோக்கலாம் என்பது தொடர்பில் ஆராய்வோம். அதற்கிணங்க உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு பாய்ச்சல் கோட்டு படத்தை நாம் நோக்குகின்ற போதும் அங்கு ஆரம்பம் மற்றும் முடிவு குறிப்பிடப்பட்டிருத்தல் அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. அவ்வகையில் முதலாவது அம்சம் ஆரம்பம், அடுத்து செவ்வகத்தின் நீளத்தை பெறுதல், அவ்வாறு செவ்வகத்தின் அகலத்தை பெறுதல் போன்ற இரு அம்சங்களும் இங்கு உள்ளீடாக நோக்கப்படுகின்றது. அதற்கிணங்கவே இவ்வாறான இணைகரங்களில் அவை குறிப்பிடப்பட்டுள்ளது எனலாம். அடுத்ததாக செவ்வகத்தின் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குதல் செயல்முறை ஒரு செயல்முறைக்குரிய பாய்ச்சல் கோட்டுப்பட குறியீட்டினுள் குறிப்பிடப்பட்டுள்ளது எனலாம். இறுதியாக செவ்வகத்தின் பரப்பளவை காட்சிப்படுத்தலை எமக்கு ஒரு வெளியீடாக இங்கு நோக்க முடிகின்றது. இறுதியாக முடிவு. ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் தெளிவு பெற்றிருப்பீர்கள், எவ்வாறு ஒரு நியம முறைக்கு அமைய ஒரு செவ்வகத்தின் பரப்பளவை துணிவதற்கான பாய்ச்சல் கோட்டு படம் ஒன்றினை வரைவது தொடர்பில். அடுத்து நாம் தற்போது உதாரணம் மூன்றை நோக்கி நகர்வோம். தேநீர் தயாரிப்பதற்கான பாய்ச்சல் கோட்டு படம். எக்ஸாம்பிள் த்ரீ, ஃப்ளோ சார்ட் ஃபார் ப்ரிப்பேரிங் எ கப் ஆஃப் டீ. இது தொடர்பான நெறிமுறைகளினையும் நாம் உண்மையாக கடந்த வகுப்பில் ஆராய்ந்திருந்தோம். தற்போது எவ்வாறு ஒரு நியம முறைக்கு அமைய இதற்கான பாய்ச்சல் கோட்டு படத்தினை வரையலாம் என்பது தொடர்பில் நாம் தற்போது ஆராய்வோம். அவ்வகையில் முதல் அம்சமாக ஆரம்பம், அதன் பின்பு அதற்குரிய உள்ளீடு, செயன்முறை, வெளியீடு என்ற ரீதியில் நாம் நோக்குதல் வேண்டும். அவ்வகையில் உள்ளீடாக கொதித்த நீர், சீனி, தேயிலை போன்ற அம்சங்களினை எமக்கு குறிப்பிட முடியும். அடுத்ததாக தேயிலையை வடிகட்டியில் போடுதல், கொதித்த நீரை வடிகட்டியோடு ஊடாக ஜக்கினுள் ஊற்றுதல், சீனியினை சேர்த்து நன்றாக கலக்குதல் மற்றும் கோப்பைக்கு தேநீரை ஊற்றுதல் போன்ற ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்முறைகள் அனைத்தினையும் ஒரே பாய்ச்சல் கோட்டுப்பட குறியீட்டினுள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளதை மாணவர்களாகிய நீங்கள் விளங்கியிருப்பீர்கள் என கருதுகின்றேன். அடுத்ததாக இதன் செயல்முறையின் பிற்பாடு ஒரு கோப்பை தேநீர் எமக்கு வருவிளைவாக அல்லது வெளியீடாக பெறப்படுவதனை குறிப்பிடலாம் என கருதுகின்றேன். இறுதியாக முடிவு. அவ்வகையில் ஒரு தேநீர் கோப்பை ஒன்றை தயாரிப்பதற்கான பாய்ச்சல் கோட்டு படம் உங்களுக்கு தெளிவாக அமைந்திருக்கும் என கருதுகின்றேன்.
அம்மாணவர்களே, அடுத்ததாக நாம் ஒரு கடிதத்தினை அஞ்சலிடுவதற்கான பாட்சட் கோட்டு படம் தொடர்பில் ஆராய்வோம். உதாரணம் 4, கடிதத்தை அஞ்சலிடுவதற்கான பாட்சட் கோட்டு படம். எக்ஸாம்பிள் 4, ஃப்ளோ சார்ட் டு போஸ்ட் எ லெட்டர். ஆம், இதன் போதும் நாம் மேலே குறிப்பிட்டதற்கு அமைவாக ஆரம்பம் முதல் கட்டமாக குறிப்பிடப்பட்டிருத்தல் வேண்டும். பின்பு அதற்கான உள்ளீடுகள் பேனா, தாள், கடித உரை, முத்திரை, ஒட்டும் பசை என்பவற்றினை இங்கு குறிப்பிட்டு நோக்க முடியும். அடுத்ததாக இதன் போதான செயல்முறைகளாக கடிதத்தினை எழுதுதல், அதனை மடித்தல், கடித உரை ஒன்றினுள் அதனை இடல், அதில் முத்திரையை ஒட்டுதல் மற்றும் முகவரி எழுதுதல் மற்றும் இறுதியாக அதனை அஞ்சல் இடல் போன்ற அம்சங்களினை எமக்கு இங்கு செயன்முறையாக குறிப்பிட்டு நோக்க முடியும். நாம் மேலே குறிப்பிட்டதற்கிணங்க இங்கு ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்முறைகள் காணப்படுகின்ற பட்சத்தில் அவற்றை எமக்கு இருவேறு வழிகளில் கையாள முடியும். மாணவர்களே, நாம் மேலே அவதானித்த பாய்ச்சல் கோட்டு படங்களில் அவற்றை தனித்தனியாக குறிப்பிட்டிருந்தேன். அதற்கு மாற்றமாக இங்கு இவ்வாறு அனைத்து செயல்முறைகளையும் ஒரே பாய்ச்சல் கோட்டு பட குறியீட்டினுள் குறிப்பிட்டு நோக்கப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான இரு வித்தியாசமான முறைகளும் எமக்கு கையாள முடியும் என்பதனை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருங்கள். இறுதியாக இதன் பிற்பாடு கடித உரையில் உள்ள கடிதம் எமக்கு பெறுபேறாக இங்கு காட்சிப்படுத்த முடியும். இவ்வகையில் இறுதி அம்சமாக நீள்வட்டத்தினுள் ஓவல் ஷேப்பினுள் முடிவு என்பதனை இட்டு இப்பாய்ச்சல் கோட்டு படத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என கருதுகின்றேன். ஆகவே இவ்வகையில் இதற்கான பாய்ச்சல் கோட்டு படம் உங்களுக்கு தெளிவு பெற்றிருக்கும் என கருதுகின்றேன். மாணவர்களே, இவ்வகையில் உண்மையாக இன்றைய பாடத்தில் நாம் பாய்ச்சல் கோட்டு படம் என்றால் என்ன, பாய்ச்சல் கோட்டு படம் ஒன்றை வரையும் போது எம்மால் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய முக்கிய அம்சங்கள் எவை, அவ்வாறு நெறிமுறைகள் நாம் கடந்த பாடங்களில் கற்ற நெறிமுறைகளுக்கு ஒப்பான நெறிமுறைகளுக்கு உகந்த பாய்ச்சல் கோட்டு படங்களை எவ்வாறு ஒரு நியம முறைக்கு அமைய வடிவமைத்துக் கொள்ளலாம் என்பது தொடர்பில் இங்கு விரிவாக ஆராய்ந்தோம். ஆம், அன்பார்ந்த மாணவர்களே, பிரசனம் ஒன்றை தீர்ப்பதற்காக மேற்கொள்ளும் படிமுறைகளை ஒரு வடிவில் காட்டுதல் பாய்ச்சல் கோட்டு படமாகும். உண்மையாக பிரசனம் ஒன்றை தீர்ப்பதற்காக மேற்கொள்ளும் படிமுறைகள் அதாவது நெறிமுறைகளை எனக்கு இருவேறு வழிகளில் நோக்க முடியும். அதில் முதலாவது அம்சமே இன்றைய பாடத்தில் நாம் கற்றோம், அதாவது வரைபட ரீதியாக காட்டுதல் எனும் பாய்ச்சல் கோட்டு படத்தினேயே ஆகும். A flowchart is a graphical representation of the algorithmic steps. அவ்வாறே நியம முறையில் பாய்ச்சல் கோட்டு படம் ஒன்றினை நாம் வரைகின்ற போது அங்கும் ஆரம்பமும் முடிவும் இருத்தல் வேண்டும். A standard flowchart must have a start and an end. அன்பின் மாணவர்களே, இவ்வகையில் இன்றைய பாடம் இத்துடன் நிறைவு பெறுகின்றது. எஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் வி கன்க்ளூட் அவர் லெசன் நவ். இன்றைய இப்பாடம் உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிரயோசனம் மிகுந்த ஒன்றாக அமைய வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ.